எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் முத்துராமன். நான் நம்மளுடைய துருவம் அந்த சங்கத்தில் சார்ந்த ராஜேந்திரன் அவருடைய மகன். உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த ஒரு 10 நாளா வந்து இங்க அந்த சங்கத்துல நில மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு வழக்குக்காக நாங்க ஸ்டேஷன் ஏறி போயிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட வந்து நாங்க அதுக்கு உதவி கேட்டு நாங்கள் சங்கத்தை நாடும் போது நீங்க யாருமே சங்க உறுப்பினர் யாருமே சங்கம் சொல்றதா நாங்க கேட்போம் அப்படின்ற மாதிரி நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஒருவேளை உங்களுக்கு இதோட வேல்யூ புரியல அப்படிங்கிறதுனால தான் நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு எனக்கு புரிய வந்துச்சு. எங்களுடைய 2 மனை எங்களை ஏமாத்திட்டாங்க இல்லையா, நாங்கள் பணம் கொடுத்து தரல அப்படிங்கிற 2 மனைக்காக தான் நாங்கள் போராடுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது அப்படி கிடையாது. ஓவரால் இது வந்து ஒரு 3.5 ஏக்கர் வந்து நமக்காக ஒதுக்கியிருக்காங்க. நம்ம பணம் போட்டு எல்லாமே பண்ணி நம்ம வாங்கின நிலத்துடைய அளவு வந்து ஒரு 3 ஏக்கர் வந்து 3.5 ஏக்கர் வரைக்கும் இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் கிட்ட மோசடி பண்ணியிருக்காங்க. பொது நிலத்துலேருந்து ஆரம்பித்து அந்த சங்கத்தை சார்ந்தவங்களுக்கு வேறு கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்குன்னு கொடுத்த நிலம்லாம் கணக்கு போட்டால் ஒரு 1.5 ஏக்கர் கிட்ட கணக்கு வருது. தோராயமாக புள்ளி உரத்தோடு என்ன எடுக்கல, தோராயமாக பார்க்கும்போது ஒரு 1.5 ஏக்கர் வருது. இந்த இடத்துல இன்றைக்கி இந்த நிலத்தோட மதிப்பு என்னென்னு பார்த்தாக்கா 1 சென்ட் 2 லட்சரூபா 3 லட்சரூபா வரைக்கும் போகுது. மெயிலனா 3 லட்சம், கொஞ்சம் உள்ளனாக்கா 2 லட்சரூபான்னு போகுது. ஒரு தோராயமாக 2 லட்சரூபான்னு வச்சுக்கிட்டாக்கிறோம். 1 சென்ட்டோட விலை 2 லட்சரூபான்னா கிட்டத்தட்ட 1.5 ஏக்கரோடைய வேல்யூ என்ன வருதுன்னா 1 ஏக்கருக்குன்னு எடுத்துக்கிட்டாக்கிறோம், 2 கோடி ரூபா பிரச்சனையாக இருக்குது. 2 கோடி ரூபா அதோட வேல்யூவாக இருக்குது. ஏன்னா 100 சென்ட் 1 ஏக்கருடைய விலை மதிப்பு வந்து 2 கோடி ரூபா. அப்போ இவ்வளோ ஒருத்தரத்தை கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபா மேட்டர் வந்து இவங்க வந்து பதுக்கியிருக்காங்க, மோசடி பண்ணியிருக்காங்க. ஒரு 3 கோடி ரூபா வேல்யூ இருக்கிற இந்த நிலத்தை நம்ம மீட்டு எடுத்தோம்னா இதில் இருக்கிறவங்க எல்லாரையும் அப்புறப்படுத்தணும்னா இதில் நம்ம சங்கம் கட்டுறா வந்து சமுதாய கூட நமக்கு வேணும் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட் கிட்ட பெட்டிஷன் தூக்கிட்டு நீங்கள் அழைஞ்சிட்டு இருக்கிறத நானும் பார்த்தேன். இது நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்கவே தேவை. நிலம் நம்மக்கிட்டே இருக்குது. அதில் இருந்து ஏற்கனவே நம்ம உருவாக்குன அந்த நிலத்தையே ஆக்கிரமிச்சிருக்கிறவங்கள நம்ம அப்புறப்படுத்தினாலே இதில் கிடைக்கிற நிலத்தில் நம்ம கவர்மெண்ட்டை கட்டணம் மட்டும் கட்டி கொடுக்க சொன்னாலே போதும். அதனால் இதோட வேல்யூ என்ன அப்படின்றத இந்த சங்கத்தாளர்கள்லாம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதை நான் வந்து சிஎம் செல்லுக்கும் கொண்டு போக போகிறேன். ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். டிஎஸ்பிக்கும் நான் இந்த விஷயத்தை நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதோட லாயர் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த விஷயத்துக்கு நான் வந்து கையெழுத்து போட வரும்போது ஒரு 5 பேர் தான் நீங்கள் கையெழுத்து போகிறீங்க. ஆனால் சங்கத்தில் வந்து 60-70 பேர்பட்டவங்க வந்து இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்னென்னா இதோட வேல்யூ உங்களுக்கு புரியல. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 3.5 ஏக்கர் இருக்கு இல்லையா, நான் எல்லாருக்கும் கொடுத்தது, நல்லவங்களுக்கு, இந்த சங்கத்தை சார்ந்தவங்களுக்கு, இந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தது, மற்றவங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு கணக்கு போனால் ஒரு 3.5 ஏக்கர் இருக்கு இல்லையா. கிட்டத்தட்ட அது ஒரு 10 கோடிக்கு மேலே மதிப்பு இருக்கிற ஒரு நிலம். அந்த நிலத்தோட வேல்யூ நம்ம வந்து வேற ஒரு சமூகத்தில் போயிட்டு வேற ஒரு சமுதாய கூட்டத்தில் போயிட்டு நமக்கு வந்து நம்மளோட திருமணங்கள்லாம் நடத்த முடியாது. நம்மளோட கூட்டத்தை நடத்த அவங்க அனுமதி கொடுக்குறதும் கிடையாது. அப்போ நம்மகிட்டே ஒரு நிலம் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். 2005 நம்ம முயற்சி பண்ணி அதை நம்ம வெற்றி பண்ணியிருக்கிறோம், வெற்றி எடுத்துருக்கிறோம், வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலத்தை இன்னைக்கு ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதில் இருக்கிற எல்லாரையும் அப்புறப்படுத்துறதுக்காகத்தான் நாங்கள் போராடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். இது புரியாமல் நீங்கள் இன்னும் 2 மனைக்காக 8000 ரூபா கொடுத்து வாங்குற 2 மனைக்காக நாங்கள் போராடுறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இன்றைக்கி அந்த நிலத்தோட மதிப்பையும் அதோட தேவை எதிர்காலத்தில் நம்ம குழந்தைங்க எல்லாருக்கும் நம்ம சமூகத்தில் இருக்கிற இந்த வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருடைய தேவையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதோட வேலையை புரிஞ்சு சங்கமும் இதில் தலையிட்டு நாளைக்கு நடக்க போகிற இதில் நாளைக்கு என்னென்னா நடக்கலாம். அவங்க பணம் கொடுத்து ஒரு வேறு இந்த வழக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். நான் டிஎஸ்பி கிட்ட அதனால தான் பேசினேன். இதுக்கு முன்னாடி விசாரித்த விதம் ஒரு வேறு எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் என்னென்னா முன்னேற்பாடும் தயாராக தான் நான் வச்சிருக்கிறேன். அப்போ பத்திரிகையோட உதவியெல்லாம் நாடி இருக்கேன். பத்திரிகையாளர்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெஸ் மீட் வைக்கும்போது அதுலேயும் உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு வேணும். ப்ரெஸ் மீட் வச்சு இது சிஎம் பார்வைக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகளும் நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். ஏன்னா இதோட மதிப்புங்கிறது தோராயமாக நான் போடும்போதே உங்களுக்கு வருது, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஒரு 10 கோடி ரூபா நல்லா தெளிவாக ஒரு கணக்கு போட்டால் ஒரு 3 லட்சரூபா போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்படி போட்டு பார்க்கும்போது இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு பிரச்சனை. இது ஒரு சிஎம்ஏ தலையிட்டு இதை வந்து தீர்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோர்ஜரி பண்ண மோசடிக்கார கும்பல் மாரிமுத்து குப்புசாமியோட பொன் குப்புசாமியோட மகன் மாரிமுத்தையும் வந்து நடேசனுடைய மகன் புக்குளம் குப்புசாமி இந்த 2 பேரையும் கைது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எஃப்ஐஆர் போடுங்கன்னு நான் சொன்னேன். இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. நாளைக்கு வந்து இன்னொருத்தவங்களை வந்து கஸ்தூரிங்கிறவங்க அழைச்சிட்டு வந்து அவங்களை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் வழக்கு போடுவேன். ஒரிஜினல் கொடுத்தா தான் வழக்கு போடுவோம் அப்படின்றாங்க. ஒரிஜினல் யாரும் கேட்க மாட்டாங்க, நீதிபதி மட்டும்தான் கேட்பாங்க. அதுவும் நான் வந்து மற்ற இடத்துல பெரிய ஹையர் அஃபிஷியல் எல்லார்ட்டையும் நான் பேசிட்டேன். ஸோ அதனால் நம்ம சைடு இப்போ எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களை யாரும் எதுவும் மிரட்ட மாட்டாங்க. நிறைய பேர் நீங்கள் மிரட்டுறதா சொன்னீங்க, அதை நான் எனக்கு கேட்டுக்கிட்டேன் நான். அது நான் வந்து ஹையர் அஃபிஷியல் டிஎஸ்பி எல்லார்ட்டையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேணாம். உங்களை யாரும் மிரட்டுறாங்கன்னா சட்டப்படி எல்லாருமே காவல்துறை உங்களுக்கு பின்னாடி நிற்பாங்க, மீடியாவும் உங்களுக்காக நிற்கும். ஸோ இதோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு நாளைக்கு நடக்க போகிற கூட்டத்துக்கு நீங்கள் தயவு செஞ்சு வரணும். உங்களோட கையெழுத்தும் உங்களோட ஒத்துழைப்பும் எனக்கு வேணும். இது நீங்கள் நிலம் கிடச்சிருச்சே நம்ம போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம எல்லா குழந்தைங்களுடைய எதிர்காலமும் இதில் ஒன்று அடங்கியிருக்கு. அதோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு உள்ளே வாங்க. இந்த சங்கத்துடைய தலைவராக இருக்கிற திரு லிங்கப்பன், இவங்க எல்லாருமே நீங்கள் இதுக்குள்ள செயலராக இருக்கிற திரு சரவணன், பொருளாளராக இப்போ இந்த மாரிமுத்தி இவ்வளோ சீட்டிங் பண்ணிவிட்டு திரும்ப புதுசாக ஒரு சங்கத்தை இது பண்ணி சமுதாய கூடம் கட்டுறேன்னு பெட்டிஷன் போட்டுக்கிட்டு அதுலேயும் பணத்தை அடிக்கிறதுக்கு பொருளாளர் பதவிக்கும் வந்திருக்கிறார். ஸோ அவரை அந்த சங்கத்திலிருந்து ரிமூவ் பண்ணணும், அப்புறப்படுத்தணும். அதுக்கான வேலைகளை செய்யணும். அதுக்கு இந்த கேஸை வந்து நம்ம பதிவு செய்யணும். அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நன்றி.